ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங். பிக் பாஸ் சீசன் ஃபோர் தமிழ் 59வது நாள் 60வது எபிசோடு 2/12/2020 வந்து ரெண்டாவது ப்ரோமோ. இதில் என்னென்ன இந்த கால் டாஸ்க் வந்து அவங்க சொன்னது என்ன, எதிராளியை கோவப்படுத்தணும், அவங்கள வந்து வைக்காத அளவுக்கு நீங்கள் வந்து கோவப்படுத்திட்டே இருக்கணும். அப்படி எதிராளி அதான் ரெண்டு பேருமே அந்த மாதிரியான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணுன்றது இங்கே மேட்ரு. இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜோவியலாக போயிட்டாங்க இல்லையா. ஸோ பிக் பாஸ் சொல்கிறதுனா நான் கஷ்டப்பட்டு ஒரு செட்டு போட்டு எல்லாருக்கும் வந்து அதாவது பாலாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜ் ஷோ பண்ணுற மாதிரி தான் வருவார், மேஜிக் மேன் மாதிரி தான் வருவார். அவரை வந்து ஒரு காலர் அதாவது இந்த ப்ளூ டக்கின்னு இந்த கையெல்லாம் ஃபுல்லாக போட்டு இந்த கப்பன் கலர்லாம் போட்டு அதை தூச்சி போட்ட தட்டெல்லாம் போட்டுட்டு வந்து அழகாக பக்காவாக வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் உட்கார வச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்தா நீங்கள் என்ன எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அன்பு வெளிப்படுத்திக்கிற மாதிரி அழகாக நான் கட் பண்ணுறேன் நீ கட் பண்ணுறேன்னு போகிறீங்களா, இரு உங்களுக்குள்ளேயே சண்டை முட்டி விட்றேன்னு. ஸோ அதான் நாரதர் வேலை தான் எப்பயுமே ஒரு பாப்பார்னு வச்சுக்காங்க. ஸோ நிம்மதியாக இருக்க விட மாட்டார். இவங்கெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு எல்லா நாளும் கார்த்திகன் பாரத்துக்கு சோத்த போட்டு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணார், அழகாக ஒன்று இதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது, இந்த டாஸ்க் வந்திருக்காது. ஓ நீங்கள் அப்படி வரீங்களா, நான் இப்படி வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் 1, 2, 3, 5, 3 நில்லு யார் யாருன்னு நீங்கள் வந்து குத்தி பிரித்து நீங்கள் சொல்லுங்கள் யார் ஒஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பொழுது அதில் வந்து ப்ரோவோக் பண்ணதுலேருந்து நான் வந்து அவ்வளோ நேரம் ஏன் பேசணும்னு பாலா கேட்கறதுலேருந்து சனம் வேறு கோச்சிக்கிட்டு ஏதோ லாஸ்ட்டில் போகிறாங்க உங்களுக்கு. அவங்களே சொல்லிருப்பாங்க அவங்க கால அவங்க தான் வந்து அசிங்கப்பட்டாங்க, சமிதாதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நக்கல் விட்டாங்க அவங்கள இவங்க. ஸோ சனம் எந்த அளவுக்கு பேசினாங்கன்றதை நமக்கு ஓரளவுக்கு காட்டினாங்க, காட்டினது வரைக்கும் அப்படிதான் புரிஞ்சுது. பட் ஒரு விஷயம் ஜித்தர் நம்ம சொல்றாரு, நீ பாட்டு காலை வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு ராத்திரி பூரா தூங்காம இருப்பார்ல அப்படின்னு சொல்லி ஆரி சொல்றாரு. கேள்வி கேட்டிருக்கேன், அவர் பதிலே சொல்லியா அவர் மனு சுத்திட்டே இருந்தாரியா அப்படின்ற மாதிரி அதுவும் இருக்கலாம். நைட்டு ஃபுல்லும் தூங்கல அப்படின்றாரு. அப்போ ஒருவேளை ரம்யா சொல்லி இவர் ஏதாவது தூங்காமல் இருந்தாரா சோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா பல கோணங்களும் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொழுது இந்த கோணத்துலேயும் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ப்ரொமோவில் எப்படி வேணாலும் கட் பண்ணுவாங்க, ஆயா ஆண்டின்னுவாங்க ஆண்டி அக்கான்னுவாங்க எப்படி வேணாலும் மாற்றுவாங்க. அது நம்மளுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஆக்சுவலி. கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாலா வந்து தேர்ட் பிளேஸில் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ ராத்திரி பூரா நான் கேள்வி கேட்கறதுக்கு எதுக்கு நான் சாரி அவ்வளோ கேள்வி கேட்டு நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன். பேப்பர் அப்படியே கீச்சு வச்சுக்கிட்டாரே பேப்பர். அப்போ இந்த டாஸ்க் எழுதுட சொன்னாங்கல்ல அதில் பேப்பர் தனியாக கீச்சு வச்சுக்கிட்டாராம் பொறுமையாக. இந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் வரும் அப்போ எழுதி எல்லாத்தையும் குத்தலாம். இப்போ மனு முதலமைச்சர்கிட்ட கூட ஒரு மனு மாதிரி இதில் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அதை எழுதி அப்புறம் லிப்ஸ்டிக் கிப்ஸ்டிக்லாம் வச்சு அதை எழுதி ஞாபகப்படுத்தி வச்சிருந்தார் போது எல்லாம். ஆனால் மொக்கக்கா மொக்க அது சொன்னது எல்லாமே மொக்கையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சொல்கிறது எல்லாம் எப்பயும் முடிஞ்சு போன கதையை வந்து தோட்டிக்கிண்டி அவர் வந்து எடுத்து பண்ணாரு. லாஜிக்கலி ஒரு விஷயமா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அதாவது வலுவான காரணங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நிஜமாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த காலில் டாஸ்க் என்னென்னா ப்ரொவோக் பண்ணி அவங்க வந்து காலை வைக்க வைக்கணுங்கிறது தான். அதை வந்து இவரே வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவர் கொடுக்குற விஷயங்கள் வேண்டான்ட்டு. இப்போ அனிதா பண்ணது பார்த்தீங்கன்னா அனிதா ப்ரொவோக் பண்ணுறாங்க லிட்டரலாக, அவர் காலை வைக்கணும்னு கோவப்படுத்துகிறாங்க. ஸோ பட் ஆனால் இவர் வந்து பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, இவராகவே வச்சுட்டார் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. ஆனால் ஆரியை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து ஃபஸ்ட் நிற்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏதோ மாற்றுறாங்க. ஸோ இப்படி இப்படி மாற்றி சொல்லிட்டேன். மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கிறேன். டட்டப்பா பை. வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.